ஊமை விழிகள் படத்தில் வரும் பாடலை ஈழத்தில் கேப்டன் பிரபாகரன் தேசிய கீதமாக பயன்படுத்தியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உணர்வு பூர்வமாக பாடியுள்ளார். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உடமையை இழந்தோம், உரிமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? விடியலுக்கில்லை நேரம், விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம், இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? யுத்தங்கள் தோன்றட்டும், இரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? இரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், இரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? இரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உடமையை இழந்தோம், உரிமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மறக்க மிதிக்கலாமா? இந்த பாட்டை, இந்த பாட்டை நம்முடைய தலைவர் ஊமை விழிகள் அண்ணா ஆபாவாணன் எழுதி மனோஜ் குமயான் அவர்கள் இசையமைத்தது. மெட்டெல்லாம் நம்ம அண்ணன் போட்டது ஆபாவாணன்கிறவங்க. இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார். எப்படி வருது பாருங்க. வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவினை மிதிக்கலாமாடாங்கிறது. யுத்தங்கள் வரட்டும்டா, ரத்தம் சிந்தட்டும்டா, பாதை மாறலாமாடா? அது மாதிரி எத்தனை தோல்வி, எது வரட்டும்டா, நம்ம கொள்கை மாறலாமாடா, கொள்கை சாகலாமாடா, போட்டும்டா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என் தலைவன் எனக்கு சொன்னதுதான், நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.